ايه ده؟ السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وقال ربكم ادعوني أستجب لكم، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. على وجه الله நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து, அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க ரமலானுடைய இரவுகளிலே அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு மூன்றாவது நாளுடைய இரவிலே நாம் இருக்கின்றோம். கடந்த இரண்டு தினங்களாக ரமலான் மாதம் எதற்குரியது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு செய்தியாக நம்ம பார்த்துட்டு வரோம். முதல் நாள் தக்குவாவை பற்றி பார்த்தோம், இரண்டாவது நாள் பொறுமையை பற்றி பார்த்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் அப்படின்னாங்க. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். துஆவை பொறுத்தவரை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் துஆ. அது ஒரு சாதாரணமான ஒன்று கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் துஆ தான். எல்லா சலஃப் அறிஞர்களும் மார்க்க மேதைகளும் துஆவை பற்றி சொல்லும்போது நமக்கு சொல்லிக்காட்டிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்னென்னா, துஆவை சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க, அது சாதாரண ஒரு வணக்கமாக 10/11 நீங்கள் கருதி விடாதீர்கள். துஆ என்பது நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் ஆயுதம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயுதத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதத்திலே நம்முடைய துஆக்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நமக்கும் துஆவிற்கும் உள்ள தூரங்கள் எவ்வளவு இருக்கின்றது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்காக இந்த பிரார்த்தனையை பயன்படுத்தி இருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எவைகளையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கின்றோம் என்று யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு துஆவை கேட்க தெரியாத சமுதாயமாகத்தான் நம்ம இன்றைக்கி இருந்துட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான மக்களுக்கு துஆவை கேட்க தெரியல. ஒரு சமூகம் துஆவை பிதாத்தின் அடிப்படையில் அமைத்து கொண்டது,
தொழுகை முடிந்தால் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே துஆவை இஸ்லாம் காட்டித்தராத, அல்லாஹ் சொல்லித்தராத ஒரு முறையிலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக ஒரு சாரார் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலையும் தாண்டி அது தவறு என்று வெளியே வந்த நமக்காவது துஆ கேட்க தெரியுதா? நாம் சரியான முறையில் துஆவை கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நமக்கு துஆவே கேட்க தெரியல. துஆ கேட்க தெரியாத சமூகம்தான் நாம். யார் நம்ம? குர்ஆன் ஹதீஸுடைய சமூகத்திற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டிய முறை தெரியவில்லை, எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, இதனுடைய பலன்கள் தெரியவில்லை, இதனுடைய பலம் தெரியவில்லை. எப்படிப்பட்ட வளம் வாய்ந்த ஒரு காரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆயுதமாக தந்திருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா அப்படின்னாங்க. துஆ இருக்கே அதுதான் வணக்கம் என்று சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸில் அத்துஆ முஹுல் இபாதா, வணக்கங்களுடைய மூளை துஆ தான் அப்படின்னாங்க. வணக்கங்களுடைய மூளை துஆ அப்படின்னாங்க. இந்த துஆவை பொறுத்தவரை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய தொழுகையில் எத்தனை பிரார்த்தனைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நம்ம தொழுகிறோமா இல்லையா? தொழுகையில் எவ்வளவு துஆக்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் அந்த துஆவெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஈயாக்க நஅபுது வஈயாக்க நஸ்தயீன் ஒரு பிரார்த்தனை இல்லையா? ஈயாக்க நஅபுது வஈயாக்க நஸ்தயீன் என்று சொல்லக்கூடிய சமூகம் இன்றைக்கு பெரும்பாலான மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? நிறைய ஊர்களில் போய் பாருங்கள், பள்ளி வாசல்களோடு மண்ணறையை சேர்த்து அமைத்து வைத்திருக்கின்றார்கள். இன்று வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவலம் என்ன தெரியுமா? ஈயாக்க நஅபுது வஈயாக்க நஸ்தயீன் சொல்கிறான், தொழுகையில் ஓதிட்டு சலாம் கொடுத்த உடனே மண்ணறையில் போய் நிற்கக்கூடிய ஒரு அவலத்தை பார்க்குறோம். யாரெல்லாம் உன்னையே நான் வணங்குறேன், உன்னிடத்திலே உதவி தேடுறேன்னு சொல்லிட்டு வணக்கத்தை அல்லாவிற்கு செய்துவிட்டு உதவி தேடுவதை வேறு ஒருவருக்கு அமைத்துக் கொள்கின்றார், அப்போ அவருடைய வணக்கம் என்னாகும்? அவர் செய்யக்கூடிய வணக்கத்திற்கான பலன் கிடைக்குமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமை யுஷ்ரிக் பில்லா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ, ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, 5வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனம். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டதாக சொல்லி காட்டுகின்றானே. மனிதன் என்ன செய்கிறான்? அல்லாவிற்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை செய்துவிட்டு உதவி தேடுவதை நான் அல்லாவிடத்தில் தேடுகின்றேன் என்று சொல்லிட்டு வேறு இடத்துல போய் உதவி தேடக்கூடியவனாக இருக்கக்கூடிய சூழலே ஒரு சமூகம் இருக்கின்றது. சரி, நம்ம சரியான முறையில் உதவி தேடுறோமா? இந்த துஆவை புரிந்து கொண்டு யோசிச்சு பாருங்க, நான் எந்த அளவிற்கு அல்லாவிடத்தில் கையேந்தி இருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்தில் நான் கையேந்தி இருக்கிறேன்? கையேந்தக்கூடிய அல்லாஹ்வை நான் எந்த அளவிற்கு மதிப்பில் வைத்து கையேந்துகின்றேன்? நான் அல்லாஹ்ட்ட கையேந்துறது இல்லைங்க விஷயம், அந்த கையேந்துவதை அல்லாஹ்விடத்தில் என்ன மதிப்பில் நான் கையேந்துறேன்? இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு ஏந்துதல் இருக்கின்றது தெரியுமா? மனுஷன் அல்லாஹ்ட்ட முறையிடுறான், துவா கேட்குறான், ஆனால் அந்த துவாவினுடைய புரிதல் என்பது அவர்கிட்ட இல்லவே இல்லை. தன்னால் தன்னுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தான் அல்லாட்டையும் மனுஷன் கேட்குறான். இருக்கா இல்லையா? நம்மளால் முடிய முயற்சி பண்ணுற அளவுக்கு அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறேங்க, என்னால் முடியல, என்னுடைய முயற்சி முழுக்க தோற்று போயிருச்சு, அப்போ நான் என்ன செய்கிறேன்? அல்லாட்டையும் கேட்குறதே விட்டுறேன். நான் என்னுடைய முயற்சி தோற்று போன பிறகுதான் நான் அல்லாட்டை கேட்கணும், அதான உண்மை. என்னுடைய முயற்சி இருக்கும் பொழுது அல்லாஹ் தருவதை விட நான் பலவீனமானவனாக ஒன்றுமே இல்லாமல் ஆன பிறகு நான் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைத்து கேட்குறேன் தெரியுமா, அதுதான் துவா. அப்படி யாராவது துவா செஞ்சுருக்கிறோமா? அப்படி ஒரு துவாவை நான் என்னுடைய வாழ்வில் செய்திருக்கின்றேனா? எப்படி நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டிருக்கிறாங்க? நபிமார்கள் முறையிடக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்களுடைய நிலையை வர்ணித்து சொல்லி தான் முறையிடுகின்றார்கள். அந்த நிலைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. நம்ம செய்கிற துவாவுக்கும் அவங்க செஞ்ச துவாவுக்குமான புரிதலை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்திலேயே ஏற்றமும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா நபிமார்களுடைய துவா தான். உடனே அங்கீகரிக்கப்படக்கூடிய, உடனே பதிலளிக்கப்படக்கூடிய துவாக்கள் நபிமார்களுடைய துவாக்கள். அதனால்தான் அல்லாஹுடைய தூதர்கிட்ட நிறைய பேர் துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க, தங்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஏன்? நபிமார்களுடைய துவாவிற்கான பலம் அந்த அளவிற்கு இருக்கின்றது. அல்லாஹ் நம்மளை பார்த்து முறையிடுறான், நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 40வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், வகால ரப்புக்கும்,
உங்களுடைய இரட்சகன் சொல்கின்றான், உதுஊனி அஸ்தஜிபுலக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ்வை கூப்பிட்டா அல்லாஹ் பதில் தருவான், இந்த நம்பிக்கை முதல்ல இருக்கணும். யார் கூப்பிட்டு சொல்கிறாங்க? சொல்கிறவனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வக்கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபுலக்கும், உங்களுடைய இரட்சகன் கூப்பிடுகின்றான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, யார் என்னை அழைப்பதிலும் என்னை வணங்குவதிலும் எவன் பெருமை கொண்டு என்னை அழைக்காமல் இருக்கின்றானோ அவனை நான் நரகத்தில் நுழைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ என்னிடத்தில் உன் தேவையை கேட்கலனா நீ நரகத்துக்கு போயிடுவ, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, மல்லம் எஸ் அலில்லா, எவன் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ, யக்லிப் அலைஹி, அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். அல்லாஹ்க்கு என்ன தேவை வந்துச்சு? நான் கேட்கலைங்க, நான் கேட்காதனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை வந்துச்சா? எதுவுமே கிடையாது. கேட்டால் நான் கொடுக்குறேன், இல்லைனா நான் பேசாமல் இருக்கேன், அல்லாஹ் இருக்க முடியாதா? ஆனால் அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, நேசத்தின் காரணமாக சொல்கிறான், மல்லம் எஸ் அலில்லா, எவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ, யக்லிப் அலைஹி, அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். சரி, அல்லாஹ்கிட்ட கேட்குறோம், கேட்குறது ஒட்டு மொத்தமாக சேர்ந்து கேட்டு அல்லாஹ் கொடுத்தா கூட அவனுடைய கசானா காலியாகிறது கிடையாது. அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்குறோமா இல்லையா? கேட்கக்கூடிய நேரத்தில் நான் யாரிடத்தில் கேட்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தகுதியற்றவனிடத்திலெல்லாம் நம்ம தேவையை கேட்குறோம், இருக்கா இல்லையா? அவர் கடன் கேட்பதை கூட கடன் கொடுக்க மனதில்லாதவனிடத்திலே, தகுதியற்றவனிடத்திலே எவ்வளவு இறங்கி போகணுமோ அவளை இறங்கி போய் மனுஷன் கேட்குறான். ஆனால் அவன்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கிறது இல்லை. ஒரு கடனை பெறுவதற்காக இழிவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறான் மனுஷன். அப்படிப்பட்ட இழிவுகளை எல்லாம் சந்திக்கிறான். ஆனால் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, எப்படிப்பட்டவன், எந்த அல்லாஹ்வை அழைக்கின்றோம், நாம் யாரிடத்தில் கேட்கின்றோம், இதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. சாதாரணமாக இல்லை, நாம் கேட்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், லவ் அன்ன அவ்வலக்கும் வாஹிரக்கும் வஜின்சக்கும் வஇன்சக்கும், உங்களிலே முதலாவனவரிலிருந்து கடைசியானவர் வரை, மனிதர்களிலிருந்து ஜின்கள் வரை, ஃபீ சஈதிம் வாஹிதின், ஒரே இடத்துல ஒரே கிரவுண்டில் நிற்கிறீங்க, எல்லாரும் என்ன செய்கிறீங்க, ஒரே கிரவுண்டுக்கு வந்துடுறீங்க, ஒட்டு மொத்தமாக வந்துடுறீங்க, யாரும் விதிவிலக்கில்லை, எல்லாரும் வந்தாச்சு, ஒட்டுமொத்தமான ஊரே வந்து நிற்கிது. அல்லாஹ்விடத்தில் முறையிடுது, அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையிடல் இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட எல்லா முறையிடலையும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட அவங்க கேட்குறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் காமூஃபி சயீதும் வாஹிதீன், ஒரே மைதானத்திலிருந்து கேட்குறீங்க. ஃபஸ அலூனி, என்னிடத்தில் கேட்கும்போது ஒவ்வொரு மனிதனும் எதை கேட்கின்றானோ, என்ன தேவையை கேட்குறானோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். அல்லாஹ் சொல்கிறான், யார்கிட்ட கேட்குறோன்றதுக்காக தான் இந்த செய்தியை, நீ கேட்கக்கூடியவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். ஹதீஸுல் குதுசியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, நல்லா கவனிங்க, லவ் அன்ன அவ்வலக்கும் வாஹிரக்கும் வஇன்சக்கும் வஜின்னக்கும் காமூ ஃபீ சயீதிம் வாஹிதின், உங்களில் முதலாம் அவரிலிருந்து கடைசியானவரை, மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே மைதானத்தில் நின்று என்னிடத்தில் கேட்குறீங்க, கேட்ட ஒவ்வொருவரும் என்ன கேட்கின்றாரோ அதை நான் கொடுத்து விடுகின்றேன். அப்படி கொடுத்த பிறகும் மா நகஸ தாலிக மிம்மா இந்தி, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இன்றைக்கி 150 கோடி, 180 கோடி, 175 கோடி மக்கள் இருக்கிறாங்கங்க, எல்லாத்துக்கும் எவ்வளோ கொடுத்துருக்குறான்ல, கேட்டும் கேட்காமலும் எவ்வளவோ கொடுத்துருக்குறான், எவ்வளவோ அனுபவிச்சுட்டு இருக்க தான் செய்கிறாங்க. சாதாரணமாக அனுபவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கோடான கோடியை அனுபவிக்கக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் யார் தர்றது? அல்லாஹுடைய ஹசானாரந்து தான் தரான். வேறு எங்கேருந்தா வருதா? கிடையவே கிடையாது. வர்றது எங்கேருந்து வருது? அல்லாட்டிருந்தானுங்க வருது. வேறு யார்கிட்டருந்து வருதா? இல்லை, அல்லாட்டிருந்தா வருது. இப்படி எல்லாமே வந்துச்சுன்னா என்ன குறையும் அல்லாஹுடைய ஹசானால், என்ன குறைஞ்சிருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்க, இல்லா கமா யங்குசுல் முஹையித் இதா உதுகிலல் பஹர், ஒரு ஊசியை கடலில் உள்ளே விட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஊசியை கடலில் உள்ளே விட்டு
எடுத்தா அந்த ஊசியில் எவ்வளவு தண்ணி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற அல்லாஹுத்தால். எவ்வளோ குறைஞ்சிருக்குது? ரொம்பலாம் இல்லை. ஊசியை கடலில் போட்டால் எவ்வளோ இருக்குது அந்த ஊசியில் தண்ணி? ஒரு 2 மில்லி இருக்குமா? அது கூட இருக்காது. 2 சொட்டு கூட இருக்காது. அந்த அளவுக்கு தான் என்னுடைய கசானாலிருந்து குறைஞ்சிருக்குது. இதை எதுக்காக அல்லாஹ் சொல்கிறான்? நீங்கள் யாரிடத்தில் கேட்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, யார்கிட்ட கேட்குறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுகின்றான். அடுத்த செய்தியை பாருங்கள். நிறைய பாவம் செஞ்சுருக்கிறான் மனுஷன், நிறைய பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் எல்லாம் இருக்குது. பாவங்கள் குற்றங்கள் செய்யாத ஆளே நம்மலாம் கிடையாது. நம்மலாம் என்ன ரொம்ப பரிசுத்தவானும் கிடையாது. அப்போ எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம். அப்போ அவனுடைய ரஹமத்தை விளங்கிக் கொள்ளும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், ஹதீஸுல் குதுசியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த செய்தி, யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பல்லகத்த துனூபக அனான சமாயி, உன்னுடைய பாவம் வானம் அளவுக்கு ஆயிடுச்சு, வானம் அளவுக்கு உன்னுடைய பாவம் நிரம்பிருச்சு, அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிட்ட, பாவம் செஞ்சுட்டு சும்மஸ்தக்ஃபர்தனி, என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்குற, என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்குற, யா அல்லாஹ் நான் இவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன், இவ்வளோ அநியாயம் செஞ்சிட்டேன் அப்படின்னு துவாவின் மூலமாக மன்னிப்பு கேட்டால், கஃபர்துலக்க, உன்னை நான் மன்னிச்சிடுறேன், ஒலா உபாலி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறான். மன்னிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரஹ்மத்தில் விசாலமானவன், அருட்கொடையில் விசாலமானவன், அப்படிப்பட்ட அல்லாவை தான் நாம் அழைக்கின்றோம் என்ற சிந்தனை முதல்ல நமக்கு வரணுங்க. நாம் அழைப்பது என்பது நம்மை போன்ற ஒரு மனிதன் அல்ல, நம்முடைய இயலாமையின் போது, எதுவுமே முடியாத போது அழைக்கிறோமா இல்லையா, அப்படிப்பட்டவன் தான் நாம் அழைக்கக்கூடிய இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நபிமார்கள் அழைத்தார்கள். எப்போ அழைச்சாங்க? அவங்க சாதாரணமாக அழைக்கலை, தங்களால் முடியாத போது அழைத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, திருமறை குர்ஆனுடைய 54வது அத்தியாயம் சூரத்துல் கமர்ல 10வது வசனத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்னி மக்லூபுன், நான் தோத்துட்டேன். யார் சொல்கிறா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அன்னி மக்லூபுன், நான் தோத்துட்டேன், ஃபந்தசிர், எனக்கு உதவி செய். அப்போ தன்னுடைய ஒட்டுமொத்த இயலாமையும் அல்லாவிடத்தில் சொல்லி பிரார்த்தனை செய்கிறார், அன்னி மக்லூபுன், ஃபந்தசிர், நான் தோற்று விட்டேன், எனக்கு உதவி செய். செஞ்சானா இல்லையா? அல்லா செஞ்சானா இல்லையா? எவ்வளோ பெரிய உதவியை தந்தான், ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழித்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றலையா? அது எப்போ நடந்துச்சு? அவர்கள் தங்களுடைய முழு இயலாமையும் அல்லாஹ்விடத்தில் சொன்ன பிறகு நடந்த ஒரு காரியமாக அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், மீன் வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்தாச்சு, மீன் வயிற்றுக்குள்ளே போயாச்சு, தப்பிப்பதற்கு வழியே கிடையாது, யாரும் கத்துனா கூட கேட்காது. அந்த மீனுக்கு அல்லாஹ் சொல்லிட்டு அவங்கள ஒன்றுமே செய்யாதன், மீன் வயிற்றுக்குள்ளே போயாச்சு, வேறு வழியே இல்லை. அந்த இடத்தில் தன்னுடைய இயலாமையை, ஒட்டுமொத்த இயலாமையும் வெளிப்படுத்துகின்றார், வெளிப்படுத்தி சொல்கின்றார், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குந்து மினல் லாலிமீன், யா அல்லாஹ் நீயே வணக்கத்திற்குரியவன், நீயே பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர் ஒருவனாக ஆகிவிட்டேன், நீ காப்பாற்றலைனா என்னை யார்னாலும் காப்பாற்ற முடியாது, நீ காப்பாற்றலைனா யார்னாலும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இயலாமையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன செய்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுறான். அதனால தான் சொன்னாங்க, கஷ்டங்கள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்ற முறையீடலோடு அல்லாட்ட கேளுங்க. என்றைக்கா இதை முறையீடை வச்சு நம்ம கேட்டிருக்கிறோமா? லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டம் வருது, கஷ்டமான சூழலில் இருக்கிறேன், அந்த நேரத்தில் அல்லாட்ட இந்த பிரார்த்தனையை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன்னா? கேட்டது கிடையாது, நாம் கேட்பதே கிடையாது, அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய இயலாமையை சொல்லி கேட்டால் உடனே கிடைக்கும் என்பதற்கான ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் பாருங்க. சரி, இது இயலாமையில் உள்ளது, எனக்கு பெருசாக வேணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு 1 கோடி ரூபா வேணும்னு ஆசைப்பட்றேன், அல்லாட்ட கேட்கலாமா கூடாதா? இன்னைக்கு என்ன நினைக்கிறோன்னா, என்னுடைய சம்பளம் 1000 ரூபான்னு வச்சுங்களேன், நான் 1500 தான் கேட்பேனே தவிர 1 லட்ச ரூபாய் கேட்கறதில்ல, இருக்கா இல்லையா? நான் 1 லட்ச ரூபாய் கேட்பேனா? எனக்கு 1000 ரூபா தான் சம்பளம், இல்லைனா 250 ரூபா தான் சம்பளம்னு வச்சுங்க,
அப்படி இருக்கும் பொழுது யா அல்ல, எனக்கு ஒரு 1500 சம்பளத்தில் இல்லை ஒரு 2000 சம்பளத்தில் நல்ல வேலை வேணும் நல்லாட்ட என்னைக்கா கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு. இருக்கா இல்லையா? அப்படி தான் நினைக்கிறோம், நமக்கு கிடைக்காது இதை போய் கேட்குறதா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, நமக்கு எது வேண்டுமோ அதை எல்லாட்ட தான் கேட்கணும். அவன்தான் நம்முடைய தரத்தை நிர்ணயிப்பவன், அவன்தானே தவிர நாம் அல்ல. அவனுடைய தரத்தை நிர்ணயிப்பவன் அவன்தான். அதனால் அவன்கிட்ட என்ன வேணா கேட்கலாம், எது வேணா கேட்கலாம். ஆனால் தப்பாக இருக்கக்கூடாது, மோசமானதாக இருக்கக்கூடாது, இஸ்லாத்திற்கு புறம்பானதாக இருக்கக்கூடாது. மற்றபடி எது வேண்டுமானாலும் கேட்கலாம். அப்படி கேட்கறதுக்கு அனுமதி இருக்குது, கேட்டிருக்கிறாங்க என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். பாருங்கள், 38வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பாருங்கள், ரப்பிஃபிர்லி வஹபிலி முல்கன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை முன்வைப்பதற்கு முன்னால் நாம் இறங்கி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு நல்ல பண்பு. நான் பாவம் செஞ்சுருக்கேன்றதுக்காக இல்லை, அது கூட நம்முடைய அந்தஸ்தை கூட்டும் என்பதற்காகத்தான். அப்போ என்ன செய்கிறாங்க, ரப்பிஃபிர்லி வஹபிலி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, வஹபிலி முல்கன், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு. அந்த ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கணும் தெரியுமா? லா எம்பகையில் யஹதின், யாரும் அந்த ஆட்சி அதிகாரத்தை பீட் பண்ணவே கூடாது. யார் என்ன செய்யக்கூடாது? அந்த ஆட்சி அதிகாரத்தை பீட் பண்ணவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுன்னு கேட்டாங்க. கொடுத்தானா இல்லையா? இல்லா, கிடைச்சா இல்லையாங்க. எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரம், எறும்பு பேசுகிறத கேட்டார். யோசித்து பார்க்க முடியுதா? கற்பனைக்கு வருதா? எறும்பு பேசுகிறத கேட்டார். பறவைகள் அவருடைய அரசவையில் இருந்தது, பறவைகள் இணை வைப்பை பற்றி பேசக்கூடிய அளவிற்கான ஒரு அரசவையாக இருந்தது. கண்மூடி திறப்பதற்குள்ளால் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தக்கூடியவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருந்தான். ஜின்கள் மனிதர்கள் என மிகப்பெரிய ஒரு படையை அல்லாஹ் வச்சிருந்தான். கிடைச்சிச்சா இல்லையா? ஜின்களை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு வச்சிருந்தான். அதுக்கு பிறகு எந்த நபிக்குமே கிடைக்கல. அதுக்கு பிறகு யாருக்கா கிடைச்சிச்சா? கிடைக்கல. அல்லாஹுடைய தூதரன் சொல்லிட்டாங்க, நான் கேட்க மாட்டேன், ஜின்களை எனக்கு வசப்படுத்தித்தா என்று கேட்க மாட்டேன், ஏன்னா வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, என்னுடைய சகோதரர் சுலைமான் கேட்டுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. கேட்டாங்களா இல்லையா? கேட்டவுடனே கிடைச்சிச்சா இல்லையா? நமக்கு ஏன் அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? நான் ஏன் பெருசாக அல்லாட்ட கேட்கக்கூடாது? பெருசாக கேட்டால் ஏன் அல்லாஹ் தரமாட்டான், அல்லாஹ் தருவானே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட ஏங்க வரதில்லை. இப்படி தான் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை நான் புரியலான்னு அர்த்தம். அல்லாஹ்வை நான் புரிஞ்சுன்னா கேட்டிருப்பேனா இல்லையா? நான் என்னை படைத்த இறைவனை புரியாதனுடைய விளைவாகத்தான் பல நேரங்களிலே பல விஷயங்கள் அல்லாட்ட கேட்குறதே இல்லை. எப்படி கேட்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் கேட்பதே இல்லை என்பதைத்தான் யதார்த்தமாக விளங்கிக் கொள்ளணும். அப்போ எதுவாக இருந்தாலும் இரண்டு விஷயங்களை நமக்கு சொல்லித்தருகின்றது இஸ்லாம். பிரார்த்தனையின் போது உன்னால் எவைகளெல்லாம் இயலாமல் ஆகிவிட்டதோ அந்த நேரத்தில் உன்னுடைய இயலாமையை முழுவதுமாக வெளிப்படுத்தி கேள், அல்லாஹ் தருவான். என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, நெருப்பில் தூக்கி போட போகிறாங்க, அல்லாஹ்வை தவிர யாருமே காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்தில் கேட்டாங்களா இல்லையா? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? முடிஞ்சு கதை, அப்படி உட்காந்துருவோன்னு உட்காந்துருவோம். இப்படி தானே நம்ம, அப்படி தான் அங்கே இருக்கோம். இதுக்கு மேலே என்ன செய்ய போகிற, என்னால் ஒன்றுமே முடியாது, அவ்வளோதான், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்லாம் இல்லை, ஊரே சேர்ந்து நெருப்பம் முட்டுதா, ஊரே சேர்ந்து நெருப்பம் முட்டினாலும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. நாம் ஏன் கவலைப்படணும்? கவலைப்படாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். கேட்டால் என்ன செய்வான்? அல்லாஹ் தருவான்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? உடனே கட்டளையிட்டான். என்ன செஞ்சிச்சு? நெருப்பு குளிர்ச்சியாச்சு. ஆச்சா இல்லையா? நடக்குமா? யோசிச்சு பாருங்க. எப்படி சொன்னாங்க அவங்க? உங்களுடைய கடவுளர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் நீங்க இப்ராஹிமுக்கு எதிராக மிகப்பெரிய இந்த சூழ்ச்சியில எல்லாரும் பங்கு பெறணும். நாங்க எல்லாரும் பங்கு பெறவும் செஞ்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? வேற மாதிரி நடந்துச்சு. அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்தார்கள். உடனே என்ன செஞ்சிச்சுன்னா, பலனை உடனே அனுபவித்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயத்தினுடைய 186வது வசனம், நோம்பை பற்றி பேசிட்டு அல்ல அடுத்ததா என்ன சொல்ல வரா பாருங்க, வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டார்கள் என்று சொன்னால் நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன். 2வது அத்தியாயத்தினுடைய 186வது வசனம்,
எங்க நோம்பை பத்தி மூணு வசனத்தை சொல்லிட்டு நாலாவதா எவ்வளவோ விஷயங்களுக்கு சட்டத்திட்டங்களை எல்லாம் அடுத்து சொல்றான். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்லி காட்டுறான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீம், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. உஜீபு தாவத்தா தான், அழைப்பவன் அழைக்கக்கூடிய நேரத்தில் உடனே பதிலளிக்கிறேன்னு சொல்லுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுறான். அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்ல சொல்றான், அப்ப நாம் அழைப்பவன் தூரமானவன் அல்ல, எதையும் கேட்காதவன் அல்ல, செவிடன் அல்ல என்பதையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்தில் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேட்குறோமா, அந்த அளவுக்கு நான் அழைப்பதை அல்லாஹ் மிக நெருக்கத்தில் இருக்கிறவன் தான் நான் அழைக்கிறேன்ற எண்ணத்தில் நம்ம கேட்குறோமா? கிடையாது. சரிங்க, இப்போ துவா செய்கிறோம், துவாவை முடிச்சுட்டு போகும்போது யாருக்காவது ஒரு எண்ணம் வருதா, இன்றைக்கி நான் துவா கேட்டுட்டேன் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருவான் அப்படின்ற எண்ணத்தோடு எத்தனை பேர் போகிறோம் சொல்லுங்கள் பாப்போம். இருக்கா? நிறைய நேரத்தில் கிடையாது, உண்மையா இல்லையா? நிறைய நேரத்தில் என்ன செய்கிறது கிடையாது, அந்த எண்ணத்திலேயே போகிறது கிடையாது. கையை தூக்கிட்டோங்க அல்லாட்ட, கையை தூக்குனா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒரு அடியான் கையை உயர்த்தி விட்டான் என்று சொன்னால் அவனுடைய கையை வெறுமனை அனுப்புறதுக்கு அல்லாஹ் வைக்கப்படுறான் சொல்கிறாங்களா இல்லையா? இது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹை பற்றி சொன்னது. நான் கையேந்தி அல்லாட்ட கேட்குறேன், கேட்டு முடித்த பிறகு கையை கீழே போடும்போது நான் எந்த எண்ணத்தில் போகிறேன், அல்லாஹ் எனக்கு தந்துட்டான்ற எண்ணத்தில் போகிறேன்னா தருவானா மாட்டானான்ற எண்ணத்தில் போகிறானா? யோசிங்க, நம்ம தான் யோசிக்கணும். பிரார்த்தனை யாருடையது? நம்முடையது, நம்முடைய கோரிக்கை. நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த எண்ணத்தில் போகிறோம்? இதா சஅல்துமுல்லா, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ஃபல் யஸிமில் மஸ்அலா, உங்களுடைய கோரிக்கையில் உறுதியாருங்க, உங்களுடைய கோரிக்கையில் உறுதியாருங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்ற அடிப்படையில் கேளுங்க. முடிக்கும் போது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று வெளியே வாங்க. அந்த எண்ணத்தில் நம்ம துவா செஞ்சுருக்கிறோமா? எத்தனை துவாவை செஞ்சுருக்கோம் சொல்லுங்க பாப்போம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு நாள் கேட்குறோம், ரெண்டு நாள் கேட்குறோம், மூணு நாள் கேட்குறோம், நாலு நாள் கேட்குறீங்க, ஒரு வாரம் கேட்குறோம், ஒரு வாரம் அதுக்கான பலன் தெரியலன்னா முடிஞ்சு போச்சு. இருக்கா இல்லையா? பலன் தெரியலனா இனிமேல் அல்லாட்ட கேட்க வேண்டியதில்லை. எத்தனை பேர் நினச்சிருப்போம், நினச்சிருப்போமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய நிலையை நாம் தான் யோசிச்சு பார்க்கணும். முடிக்கும் போது கையை ஏந்தி அப்படியே துவா கேட்டு அப்படியே முகத்தை தடவிட்டு முடிக்கிறீங்க, முடிக்கும் போது நான் அல்லாட்ட கோரிக்கை வச்சிருக்கேன், மனசில் இருக்கிறதெல்லாம் நான் அல்லாட்ட சொல்லிட்டேன், அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஏத்துக்குவான்ற அடிப்படையில் எத்தனை பேர் பிரார்த்தனையை முடிச்சிருக்கோன்னு சொல்லுங்க பாப்போம். முடிச்சிருக்கிறோமா? முடிக்கவே கிடையாது, முடிக்கிறதே கிடையாது. என்ன இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு வஸ்வாஸ் இருக்குது, அல்லாஹ் ஏத்துக்குவானா மாட்டானா, இந்த துவாவுடைய நிலை என்ன. இப்படியே யோசித்து யோசித்து தான் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்குது. ஏன் துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் விளங்கிக்கங்க. உறுதியானதாக இல்லை என்று சொன்னால் அங்கீகரிக்கப்படாது. அல்லாட்ட கேட்கும் பொழுது நான் யார்கிட்ட கேட்குறேன்ற ஒரு எண்ணத்தோடு அல்லாட்ட கேட்கணுங்க. நம்மளை பற்றி எல்லாமே அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா? ஏதாவது மறைக்குமா? அல்லாட்ட மறைக்க முடியுமா? முடியாது. ஊர் உலகத்தில் யார்கிட்ட வேணால் மறைச்சிடலாம், எல்லாத்திலையும் மறைச்சிடலாம். அல்லாட்ட மறைக்கணும்னு மட்டும் நினச்சி என்ன செஞ்சிடாதீங்க, எந்த ஒரு கோரிக்கையும் வச்சிடாதீங்க. என்ன தப்பு செஞ்சாலும், என்ன பாவம் செஞ்சாலும், என்ன அநியாயம் செஞ்சாலும், என்ன அக்கிரமம் செஞ்சாலும், எதை கேட்கணும்னு நினச்சாலும், எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் என்பவன் யார்? நான் ஒருத்தன்ட்ட கேட்கறதுக்காக உட்கார்ந்துருக்கிறேன். நான் உட்கார்ந்துருக்கிறவன் யார் தெரியுமா? என்னை பற்றி எல்லாமே தெரிந்தவன். என்னுடைய உள்ள முறைக்கு அல்லாஹ் தெரியுமா இல்லையா? அல்லாஹ் நம்மளை பற்றி சொல்கிறான், ரப்புக்கும் அலமு பிமாஃபி நுஃபூசிக்கும்ன்றான், உன்னுடைய உள்ளங்களுடைய ஆழத்தில் இருக்கிறது வரைக்கும் எனக்கு தெரியுங்கிறான். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூருங்கிறான், ஹபீரும் பிமா தஅமலூனுங்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் நம்மளை பற்றி சொல்கிறது, உன்னை பற்றி எல்லாமே டோட்டலி எனக்கு தெரியும், எதுவுமே மறைக்கிறது இல்லை. இப்போ நான் போய் அல்லாஹ் முன்னால் போய் உட்காந்துட்டேன், எதுக்கு உட்காடுறேன், கேட்கறதுக்காக உட்காடுறேன். அப்படி உட்காரும் போது எப்படி கேட்கணும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்கள், திருமறை குர்ஆனுடைய 14வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனம். 14வது அத்தியாயம் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்தில் பாருங்கள், யாருடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை எப்படி சொல்கிறான் பாருங்கள், எவ்வளவு இஹ்லாஸான ஒரு மனிதர், எவ்வளவு தியாகம் செஞ்சவர். அவர் அல்லாஹ்ட கையேந்திரார், கையேந்தும் போது சொல்கிறாரு, ரப்பனா இன்னக தஅலமு
மா நுஃபி வமா நுஅலின். யா அல்லாஹ், நீ எல்லாவற்றையும் தெரிந்தவன். மா நுஃபி வமா நுஅலின், நாங்கள் எதை மறைச்சி வச்சுருக்கிறோமோ அது உங்களுக்கு உனக்கு தெரியும். எதை நாங்கள் வெளிப்படையாக வச்சுருக்கிறோமோ அது உனக்கு தெரியும். வமா இஃபா அலல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்க்கு எதாவது மறைக்க முடியுமா? முடியவே முடியாது. இப்படி சொல்லி என்னைக்கா நான் கேட்டிருக்கேனே, நான் துவா செய்யும் பொழுது இப்படி நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், அல்லாட்டு, யா அல்லாஹ், எல்லாம் உனக்கு தெரியும், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே உனக்கு தெரியும், எனக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறையீடலை வைத்து நாம் எத்தனை முறை அல்லாட்ட கையேந்திருக்க சொல்லுங்கப்பா. கேட்குறாருங்க அவர், இன்னக்க தாளமுமா நுஃபி ஒமா நோலின். எப்போ கேட்குறாருன்றதான் முக்கியம். கேட்குற இடத்த பாருங்க, சாதாரணமாக கேட்கல, தான் பிள்ளையை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு கேட்குறார். அப்போ சொல்கிறாரு, இன்னக்க தாளமுமா நுஃபி, அல்லாஹ் அக்பர். அவர் மனசு என்னவா கஷ்டப்பட்டுருக்கு இருக்குமா இல்லையா? ரொம்ப நாள் கழித்து பிள்ளையை கிடச்ச உடனே கொண்டு போய் அங்கே விடணும்னு ஒரு சூழ்நிலை, விட்டால் மனசு என்னவா இருக்கும், எவ்வளோ படபடப்பாக, எவ்வளோ துடி துடிப்பாக இருக்கும். யாரையா ஒருத்தரை ஊருக்கு அனுப்ப முடியலைங்க நம்மளால், இருக்கா இல்லையா? யாராவது சொந்தக்காரங்க ஊருக்கு போனாங்கன்னா அதே என்னால் தாங்க முடியல. அதுக்கே என்ன செய்கிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், கவலைப்படுறேன், நல்லபடியாக போய் சேருவாரா, சேர்ந்த பிறகு நல்ல இது கிடைக்குமா, எவ்வளோ யோசிக்கிறேன் நான். அதுவே எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துது. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாச்சு. விட்ட பிறகு அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு துவாவையும் செய்கிறார். அதே 14வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன், எந்த விதமான விளைச்சலும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன், எந்த விதமான விளைச்சலும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் விட்டுட்டு வரேன், உன்னுடைய கண்ணியமிக்க ஒரு இடம் இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக. ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, அந்த இடத்தில் தொழுகை நிறைவேற்றுவதற்காக. ஃபஜல் அஃஇதத்தம் மினன் நாஸ், மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த இடத்தின்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்கிறார். இன்றைக்கி நம்ம உள்ளமெல்லாம் மக்காவை பார்த்து ஈர்த்துருக்குன்னா யாருக்கு என்ன காரணங்க? இந்த துவா. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த துவானால தான் ஏன் உள்ளமும் உங்கள் உள்ளமும் என்றைக்காவது போக மாட்டோமா, போனால் மீண்டும் மீண்டும் போக மாட்டோமான்னு ஏன் தோணுது? ஏன் தோணுதுன்னு கூட நான் யோசிச்சதில்லையங்க, என்றைக்கா நான் யோசிச்சிருக்கிறேன்னா. இப்படி ஒரு பிரார்த்தனை செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் நான் யோசிச்சிருக்கிறேன்னா பாருங்க, அந்த ஒரு ஈர்ப்பு தான் அவர் செஞ்சார். ஃபஜல் அஃஇதத்தம்மின் நாஸ், தஹ்வி இலையும், அதன் பக்கம் போக வேண்டும் என்று மனித உள்ளங்கள் எல்லாம் ஆர்வப்பட வேண்டும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கு. ஆர்வம் இல்லாத ஒரு முஸ்லீம் இருந்தால் அவர் முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம், அவர்கிட்ட இஸ்லாம் இல்லைன்னு அர்த்தம். யாராவது சொல்லுங்க, நான் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஒரு தடவை உம்ராக்கு போயிட்டு வந்துட்டேன், அப்பா காபத்துல்லா பார்த்துட்டேன், இனிமேல் எனக்கு அந்த மாதிரியான எண்ணமே இல்லைன்னு யாராவது இருக்கம்மா? யாருக்கா தோணுதா? வரும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நம்ம சொந்த ஊர் கிடையாது, சொந்த இடம் கிடையாது, ஆனால் அதை விட்டு வரும்போது கஷ்டமாக இருக்கு. எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத் போகும்போது அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹிஜ்ரத் போனாங்களா இல்லையா? ஹிஜ்ரத் போகும்பொழுது நாட்டை விட்டு போகிறாங்க, திரும்பி வருவோமா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் போகும்போது அந்த காபத்துல்லாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம், இந்த இடம் இருக்கின்றதே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம், இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு எனக்கு மனம் இல்லை, இருந்தாலும் நான் செல்கிறேன்னு ரொம்ப வருத்தத்தோடு போனாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஹிஜ்ரத் போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை. இன்றைக்கி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒரு ஏக்கம் வருது, அந்த இடத்தை விட்டு வந்துட்டால் மீண்டும் போக மாட்டோமா, மீண்டும் அந்த இடத்துக்கு போக மாட்டோமா, அந்த இடத்தை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது ஒரு கண்ணீர் வருகின்றதே, எதனால் வருது? ஒருவருடைய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையுடைய வெளிப்பாடு அது. அப்படி என்ன செய்கிறாரு, கண்ணீர் வடிக்கிறார், அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார். முறையிட்டதுடைய விளைவு தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உள்ளமும் ஈர்க்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துல இவ்வளவும் சொன்னாலும், இவ்வளோ விஷயத்தை சொன்னாலும், அப்போ என் பிள்ளையும் மனைவியும் விட்டுட்டு வரும்போது ஒன்றுமே இல்லை, இனிமேல் வருவாங்கன்றதுலாம் வாஸ்தவம் தான், ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லைல, எதுவுமே இல்லைல, யாருமே இல்லைல, எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு, அறிந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நம்ம ஒருத்தர் அனுப்ப யோசிக்கிறோமே, எதுவுமே இல்லாத இடத்தில், அடுத்த உணவுக்கு கூட வழி இல்லாத இடத்துல விட்டுட்டு வரும்போது சொல்கிறாரு, இன்னக்க தாளமு மா நுஃபி வமா நுஅலின்,
என் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு யாரெல்லாம் உனக்கு தான் தெரியும். எவ்வளோ கவலையோடு, எவ்வளோ பதட்டத்தோடு, எவ்வளோ விஷயத்தோடு நான் உன்னிடத்தில் இந்த பிரார்த்தனை செய்கிறேன்னு உனக்கு தான் தெரியும். உனக்கு எதையும் நான் மறைக்க முடியாது, நான் பொய் சொல்ல முடியாது. என் கவலையே இல்லை அப்படின்னு என்ன செய்ய முடியாது, நான் பொய் சொல்லலாம் முடியாது. ஒமா யஃபாலல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒன்றையும் மறைக்க முடியாது என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. என்னைக்காவது என் கோரிக்கையை நான் அப்படி வச்சிருக்கிறேனா, நான் அப்படி துவாவை கேட்டிருக்கிறேன் அல்லாஹ்விட்ட, இப்படி ஒரு பிரார்த்தனை என்னிடத்தில் நடந்திருக்கின்றதா என்று பாருங்கள். கிடையவே கிடையாது. எந்த விதமான பிரார்த்தனையும் அப்படி நம்ம இடத்தில் வருவதே கிடையாது. அப்படி வர வேண்டும். வந்தால்தான் என்னுடைய பிரார்த்தனை உயிரோட்டமானதாக இருக்கும், உயிரோட்டமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு பிரார்த்தனையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் பிரார்த்தனை இல்லாமல் செய்ததே கிடையாது. இதை ஒரு முதல்ல ஒரு நடைமுறையாக கற்றுக்கங்க. ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு வேலையை தேடி போகிறோம், அல்லது நம்முடைய எதை நாம் நோக்கி போகிறோமோ அந்த காரியம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சாங்களா இல்லையா? சூரத்து தாஹால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்த அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக அப்படியே சொல்லிட்டு வரான். ஆரம்பத்திலேருந்து அப்படியே வரான். வரும்போது என்ன சொன்னாங்க, அல்லாஹு தாலா இது ஹவிலா ஃபிரௌன இன்னஹு தொகா அப்படின்ட்டான். ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள் என்று சொன்ன உடனே அவங்க என்ன கேட்டாங்க, ரப்பி ஸ்ரஹலி சதுரி வயஸ்ஸில்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல்லி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன அஹ்ஷ்துத் பிஹி அஸ்ரி. கேட்டாங்களா இல்லையா? ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்க. அந்த காரியத்தை செய்ய போகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கித்தான், என்னுடைய காரியங்களை லேசாக்கித்தான், என்னுடைய நாவுகளில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்த்து விடு. அதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவாயாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. என்னதான் தெளிவாக பேசுகிறவனாக இருந்தாலும் ஒரு இடத்துல போய் மாட்டுறானா இல்லையா, சிக்கனாக முடிஞ்சு போச்சு இருக்கா இல்லையா? என்கிட்ட எல்லாமே இருக்குங்க, திடீர்னு ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காடுறேன், முத முத உட்காரும் போது ஒன்றுமே வாயில் வராது, பெப்பன்றமா இல்லையா? யதார்த்தமான ஒரு மனிதனுடைய யதார்த்த நிலை அது. அதை அவங்க அல்லாட்ட எவ்வளோ அழகாக முறையிடுறாங்க. வஹலுல் உக்கத தம்மில் நிசானி, என்னுடைய நாவுகளுடைய முடிச்சை அவிழ்த்து விடு. போய் நிற்க போகிறவன் யாரு, மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன், ஒரு அரக்கன், ஒரு அநியாயக்காரன். அவனிடத்தில் நிற்கும் பொழுது நான் என்ன செய்யணும், தெளிவாக பேசணும். இந்த பிரார்த்தனை அங்கே பலனளிச்சிச்சு. பேசினாங்க, கேட்டதுக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு பதில் சொன்னாங்க. எந்த அளவுக்குனா, ஒரு கட்டத்தில் ஃபிரௌனை பார்த்து கொண்டிருந்த அந்த சமூகம் அப்படியே மூசாவை பார்த்து திரும்பியது. ஃபிரௌனை பார்த்து கொண்டிருந்த சமூகம் அப்படியே மூசா அலை இஸ்லாத்தை பார்த்து திரும்பினாங்க. திரும்பின அந்த நேரத்தில் ஃபிரௌனுக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, அப்படியே மூசா மக்களை இழுத்து கொண்டு சென்று விடுவாரான்ற பயம் வரக்கூடிய அளவிற்கான ஒரு திருப்பம் ஏற்பட்டதற்கான காரணம் ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை செஞ்சாங்க, வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல்லி வஸீரன் மின் அஹ்லி, என்னுடைய சொற்களை விளங்கவை, என்னோடு ஒரு தோழனை அனுப்பு, ஒரு பிரயாணத்திற்கு துணையாக ஒருவரை அனுப்பு, ஹாரூன அஹி, என்னுடைய சகோதரன் ஹாரூனை அனுப்பு என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. எல்லாம் நடந்துச்சு, பக்கத்தில் போயிட்டாங்க. போனோன்னே அங்கேயும் பிரார்த்தனை, சூரத்து தாஹாவை எடுத்து பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு உயிரோட்டமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் அப்படியே வர்ணிச்சுட்டு இருக்கான் பாருங்கள். அங்கே பக்கத்தில் போனோன்னே பயம் வருது. பயத்து நீ பயந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், காலலா தகாஃபா இன்னி மயக்குமா அஸ்மஹு வ அரா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஏன் பயப்படுறீங்க ரெண்டு பேரும், லா தகாஃபா பயப்படாதீங்க, இன்னி மயக்குமா நான் உங்களோடு இருக்கிறேன், அஸ்மஹு வ அரா நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் கேட்குறேன், அங்கே என்னவெல்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் பார்க்குறேன், நீங்கள் பயப்படாதீங்க. இன்னா நகாஃப் சொன்னாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்கு, யாரெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்குது, பயத்தை கூட அல்லாவிடத்தில் முறையிட்டாங்க. பயத்தை கூட என்ன செய்யலை, அல்லாவிடத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து முறையிடுறாங்க. இன்னனா நகாஃபா எஃப்ருத்த அலைனா உயர்த்துகா, நாங்கள் வரம்பு மீறப்பட்டு விடுவோமோ என்று நாங்கள் பயப்படுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்கிறான், ஏன் பயப்படுறீங்க, நான் இருக்கேன் கூட, நான் உங்கள் கூட இருக்கிறேன், உங்களை பார்க்குறேன், உங்களுடைய விஷயங்களை எல்லாம் கேட்குறேன், ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கிறான். உடனே நடக்குது. இதுதான் பிரார்த்தனையினுடைய பலன். சாதாரணமாக ஒதுக்கிடக்கூடாது, சாதாரணமாக ஒதுக்கக்கூடிய ஒரு இபாதத் அல்ல இது. நம்முடைய தலையாய இபாதத்,
இன்னைக்கு எதை வேண்டுமானாலும் இந்த பிரார்த்தனையின் மூலமாக சாதிக்கலாம். இந்த பிரார்த்தனை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இது மூமின்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மாபெரும் ஆயுதம். இந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க, எல்லா இடங்களிலும் பயன்படுத்துங்க, நமக்கு தேவைகளுக்கு பயன்படுத்துங்க, எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்துங்க. எல்லாம் அல்லாஹ் தருவான். எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹுடைய தூதர்கள் பயன்படுத்தலையா? அல்லாஹுடைய தூதர்கள் பயன்படுத்தினார்களே, நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? இன்றைக்கு நம்மால் நம்முடைய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழல்களை நம்மால் எப்படி தடுக்க முடியும்? நேரடியாக போய் தடுக்க முடியுமா? மனது முழுக்க ஆசை இருக்கலாம், நான் என்னுடைய சமூகம் பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருந்த அவர்களை அப்படியே தோஷமா ஆக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கலாம். ஆனால் என்னால் முடியுமா? அந்த நேரத்தில் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய துஆ, இந்த துஆவின் மூலமாக நான் எவைகளை எல்லாம் மனதில் நினைக்கின்றேனோ, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எதுவோ அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடாதா? அல்லாஹ் செய்தால் அதை தரமாட்டானா? நமக்கு உதவி செய்ய மாட்டானா? யாருக்காக நாம் கேட்கின்றோமோ அதை அல்லாஹ் தருவானா மாட்டானா? எவ்வளவு அழகான பிரார்த்தனைகளை எல்லாம் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுத்தருகின்றான். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் எவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனை கற்றுத்தருகின்றது. எதற்காக? நம்முடைய இயலாமை, நம்முடைய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே நாம் அதிகமதிகமாக செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை அல்லவா அது? ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஃதனா, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கபலினா, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி. அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டிய அழகான ஒரு பிரார்த்தனை அல்லவா? இன்றைக்கு ஒவ்வொரு நிலையிலும் இஸ்லாமிய சமூகம் ஆள்படுத்தப்படக்கூடிய நேரத்தில், ஆளுமை செலுத்தப்படக்கூடிய நேரத்தில், பலவீனமாக நிற்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஃதனா, நாங்கள் மறந்ததற்காக எங்களை பிடித்து விடாதே, நாங்கள் மறந்ததற்காக எங்களை பிடித்து விடாதே, நாங்கள் தவறிழைத்ததற்காக எங்களை பிடித்து விடாதே. அல்லாஹ்விடத்தில் என்றாவது கேட்கிறோமா? எத்தனை தவறுகள் நடந்திருக்கலாம், எத்தனை பாவங்கள் நடந்திருக்கலாம். நம்முடைய பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் அல்லாஹ் உடனுக்குடன் நம்மை பிடித்திருந்தால் நம்ம உயிரோடையே வாழ முடியாது. உடனுக்குடன் அல்லாஹ் பிடித்திருந்தால் நாம் உயிரோடு வாழ முடியுமா? வாழவே முடியாது. அல்லாஹ்விடத்தில் அதை கேட்க வேண்டும், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா, என்னுடைய மறதிக்காக என்னை பிடித்து விடாதே, அவ்வஹ்தானா, எங்களுடைய தவறிழைத்தலுக்காக எங்களை பிடித்து விடாதே. அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹு தாலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம், ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கபலினா, எங்களுக்கு முன் சமூகத்திலே எந்த அளவிற்கு அவர்கள் மீது கஷ்டங்களை சுமத்தினாயோ அதே போல எங்களுமே சுமத்திராத. ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்க்குற நேரத்தில் கேட்கணுங்க, எனக்கு கஷ்டம் வந்தால் கேட்கறது கிடையாது, எனக்கு கஷ்டம் வந்தால் கேட்கறதுக்கா, என்னுடைய சகோதரனுக்கு கஷ்டம் வருது, என்னை போன்ற ஒரு நம்பிக்கையாளன், என்னையும் அவனையும் சேர்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கல் ஜசதிம் வாஹிதின், ஒரே உடலை போன்று என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட என்னுடைய சகோதரன் பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலே, கொல்லப்படக்கூடிய நேரத்திலே, அநீதம் இழைக்கப்படக்கூடிய நேரத்திலே, தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவனுக்கு வரக்கூடிய துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றேன், நான் என்ன செய்வது, என்ன செய்ய முடியும் என்னால் என்றாவது அது போன்ற ஒரு சூழ்நிலையில கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கின்றேனா? ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கபலினா, எங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தது, அவர்களை அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்தார்கள், துவஸ்வம் செய்தார்கள், எப்படியெல்லாம் உயிரோடு குழியிலே நிறுத்தினார்கள், இரும்பு சீப்புகளை கொண்டு சீவினார்கள், இருகூறாக பிணைந்தார்கள், அப்படியெல்லாம் முன் சென்ற சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் வந்ததே அதே போன்று இந்த சமூகத்தின் மீது தந்து விடாதே, எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் நாம் என்றாவது ஒரு முஸ்லிமனுடைய பாதிப்பை பார்த்த நேரத்திலே நான் முறையிட்டிருக்கிறேனா? நான் கேட்டிருக்கிறேனா? அல்லாஹ்விடத்தில் நான் அழுதுருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி, எங்களால் தாங்க முடியாத கஷ்டத்தை எங்களை கொடுத்துறாது, எங்களால் தாங்க முடியாத கஷ்டத்தை எங்களை கொடுத்துறாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிப்பது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கணும்,
வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனாபி, எங்களால் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துறாத. என்னுடைய சகோதரன் படக்கூடிய கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல, கண்ணை மூடுனா எனக்கு தூக்கம் வரல. அதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய சூழல்கள், இஸ்லாமிய மக்களுக்கு நடக்கக்கூடிய சூழல்கள். ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய, உள்ளமெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாம் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி நடக்கும் போது அல்லாஹ்விடத்தில் நான் முறையிட வேண்டுமா இல்லையா, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா இல்லையா? மாலா தாக்கத்தலனா பிஹி, யா அல்லாஹ் எங்களால் முடியல, தாங்க முடியல, என்னுடைய சகோதரனுடைய கொடுமை என்னால் பார்க்க முடியவில்லை, அப்படிப்பட்ட கொடுமைகளை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று கண்ணீர் விட்டு என்றாவது நாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றோமா? அல்லாஹ்விடத்தில் அழுதிருக்கின்றோமா? அழுகை வரவில்லை என்றாலும் அழுவது போல் நடித்தாவது பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற ஒரு அழகான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு அழுக வரலையா? உங்களுக்கு அழுக வரமாட்டீங்களா? அழுகிற மாதிரியாவது கேளுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றது. உலகத்தினுடைய நடைமுறைகளை பார்க்கும் பொழுது, உலகத்துடைய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு சூழல். நாம் அதை நினைத்தால் நம்முடைய கண்களிலே கண்ணீர் வருகின்றது. நாம் அதை நினைத்தாலே நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல்கள் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் நாம் கண்ணீர் வடித்து என்றாவது யாருக்காவது ஏதாவது ஒரு மூலையில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனுக்காக நான் பிரார்த்தனை செய்திருக்கின்றேனா? இரவு நேரங்களிலே தனியே அமர்ந்து செய்தது உண்டா? இரவு நேரங்களிலே இஸ்லாமிய சமூகத்தை பற்றியான ஒரு கவலையோடு நான் தூங்கியது உண்டா? இஸ்லாமிய சமூகத்தை பற்றியான ஒரு கவலையோடு அல்லாஹ்விடத்தில் நான் முறையிட்டது உண்டா? எதுவுமே இல்லையே. பிரார்த்தனையுடைய மாதத்திலே நாம் இருந்து என்ன பயன்? பிரார்த்தனையுடைய மாதத்திலே இருந்து நாம் என்ன பயன்பெற்று இருக்கின்றோம்? இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் உடனுக்குடன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. தாவத்தில் முதலும் பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் அல்லாவிற்கும் மத்தியில் எந்த விதமான திரையும் இல்லை என்று சொன்னார்களே. நாம் பாதிக்கப்பட்டவர்கள், இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாக ஆக்கி கொண்டிருக்கின்றோமே. எத்தனை பாதிப்புகளை இந்த சமூகம் சந்தித்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சந்திப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும் அல்லவா? யா அல்லாஹ் நீ சொல்லி இருக்கின்றாய், யா அல்லாஹ் எங்களிடத்தில் சொல்லி இருக்கின்றாய், நீ பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை உடனே அங்கீகரிப்பதாக சொல்லி இருக்கின்றாயே. நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான், என்னுடைய சமூகம் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது, பாதிக்கப்பட்டவனுடைய நிலையிலிருந்து நான் கேட்கின்றேன், யா அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக, எங்கள் மீது இவ்வளவு பெரிய சுமையை சுமத்தாதே என்ற ஒரு பிரார்த்தனையை இன்றைக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் வைத்திருக்கின்றோம். யோசித்து பாருங்கள், வைத்தால் அல்லாஹ் கேட்க மாட்டானா? நம்மை விட நம்முடைய சகோதரனுக்காக அவன் அறியாத நிலையில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். யாருனே தெரியலங்க, ஆனால் அவனுக்காக நான் கேட்குற துவாவுக்கு வலிமை அதிகங்க. அல்லாஹ் அதற்காகவே நமக்கு அருள் புரிவான், அதற்காகவே நமக்கு மன்னிப்பு வழங்குவான். அப்படிப்பட்டவனுக்காக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டாமா? ஃபாஃபு அண்ணா வஃபிர்லனா வர்ஹம்னா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, யா அல்லாஹ் எங்கள் மீது கருணை புரி, ஃபன் சுருனா அலல் கோமில் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவித்தா என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கின்றோம் சொல்லுங்கள் பாருங்கள். இதெல்லாம் பிரார்த்தனைகளில் சேர்க்கப்படணும். சுயநலத்தோடு ஒரு பிரார்த்தனை இஸ்லாம் என்றைக்குமே அங்கீகரிக்கவில்லை. சுயநலங்களோடு ஒரு பிரார்த்தனையை மார்க்கம் என்றைக்குமே அங்கீகரிக்கவில்லை. நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம், அதே நேரத்தில் நம்முடைய சகோதரனுக்கான ஒரு பிரார்த்தனையை சேர்த்து வைக்கும் பொழுது அங்கே பயன்களும் பலன்களும் அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் பிரார்த்தனை அமைத்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனைக்கு பலமும் மிக அதிகம். சாதாரணமாக அல்ல, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையாக பற்றுதலின் காரணமாக நாம் பிரார்த்தனை செய்தால், இஹ்லாஸோடு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனைக்கு ஏராளமான பலன்களும் பலமும் உண்டு. உலகத்திலேயே மிகவும் இஹ்லாஸானவர்கள், பயபக்தியிலே மிகவும் உச்சமானவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனைகள் ஏராளம் ஏராளம். தனிப்பட்ட நபருக்காக ஒரு சமூகத்திற்கு எதிராக ஏராளமான பிரார்த்தனைகளை அல்லாஹுடைய தூதர் செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பலன்கள் எப்படி இருந்தது என்பதை நிறைய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது.
அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிரார்த்தனையுடைய மகத்துவத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரார்த்தனையுடைய மகத்துவம் எனக்கு அப்போதான் புரியும். அப்படிப்பட்ட மகத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக இறை தூதருடைய பிரார்த்தனை எப்படி இருந்தது, அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட பலன்களை தந்தான் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதில் முதல் படியாகத்தான் பிரார்த்தனைனா என்ன, அந்த பிரார்த்தனையினுடைய பலன்கள் என்ன, அதனுடைய வலிமைகள் என்ன என்பதற்கான சில செய்திகளை இன்றைக்கு உங்களிடத்தில் சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லாஹுடைய தூதருடைய பிரார்த்தனையும் அதற்கான பலன்களும் எப்படி இருந்தது என்பதை பற்றியான செய்திகளை நாளை வகுப்பிலே பார்ப்போம். வஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகுல்லாஹ் கைர். துவா ஓதிட்டு போங்க, அதான் முழுமையடையுது இல்லைங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, கஃபாராவா பரிகாரமாக, பேசியவருக்கும் கேட்டவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.